வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்று முதல் செப்டம்பர் 1, 9 12 வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டது. பள்ளிகள் திறப்பு தொடர்பாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சாங்க. ஸோ அப்போ செய்தியாளர் சந்திப்பில் ரிப்போர்ட்டர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அந்த வினாத்தாள் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பிளஸ் டூ மாணவர்களுக்கு அந்த பொதுத் தேர்வில் வினாத்தாள் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதற்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வினாத்தாளில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது, பழைய பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அந்த பிளஸ் டூ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்ய மாட்டோம், சேம் அதே பேட்டர்னில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி ஒரு 45 டேஸ்க்கே வந்து இந்த புத்தாக்க பயிற்சி அதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மாதிரி சிலபஸ் வந்து சீக்கிரம் முடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையை வந்து தெரிஞ்சுக்கணும், கிட்டத்தட்ட வந்து பள்ளிகள் வந்து 2 வருடங்களாக வந்து திறக்கப்படலை, இதில் வந்து மாணவர்கள் ஜென்ரலாக அந்த பேசிக் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த சிலபஸை வந்து நடத்தினா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பேசுனதுக்கான அப்டேட் இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். கொஸ்டின் பேட்டர்ன் இது வரைக்கும் நாங்கள் மாற்றுறதுக்கான எந்த ஐடியாவுமே எங்களுக்கு இல்லை, ஏன்னா அது தேவையில்லாமல் ஒரு கன்ஃபியூஷனில் போய் கொடுக்கும். ஏன்னா குழந்தைங்க வரும்போது 10 மார்க் 2 மார்க் கொஸ்டின் இத்தனை அப்படி தான் வருவாங்க, 10 மார்க் கொஸ்டின் இத்தனை அப்படி தான் வருவாங்க, 20 மார்க் கொஸ்டின் இவ்வளோ தான் அப்படி தான் வரும். அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட இல்லை இல்லை உங்களுக்கு வந்து இது 6 குறைச்சிட்டோம், இதை நாங்கள் 4 குறைச்சிட்டோம், நாங்கள் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, வரும்போது அப்போ பார்த்துக்கலாம். 50 டேஸ்க்கு வந்து சிலபஸ் நடக்காது, அவங்களை தயார்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லணும்னா 50 டேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அட்லீஸ்ட் வந்து ஏற்கனவே 3 மாதம் ஸ்கூல் நடக்கலை, ஒரு 2 வாரம் போதுமே, அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எக்ஸாமே வச்சிடலாம். 45 to 50 டேஸ் என்ன சொல்லியிருக்கோம்னாங்கன்னா ரிஃப்ரெஷிங் கோர்ஸ், பிரிட்ஜிங் கோர்ஸ், இந்த மாதிரி இந்த புத்தாக்க பயிற்சி மேலே கொடுக்க சார். இன்ஃபேக்ட் இப்போ சொல்லும்போது அவர் அவரும் என்ன சொன்னாங்கன்னா, எடுத்தோன்னே குழந்தைங்களை பாடம் நடத்தாதீங்க, 2 வருஷமாக என்ன பண்ணி இல்லை இல்லை ரெண்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 2 வருஷமாக, வீட்டிலலாம் நல்லா இருக்கிறாங்களா, என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்த இந்த கொரோனா காலத்தை பற்றி, அவேர்னஸ் பற்றி சிஎம் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இந்த மாதிரி பொதுவானதே பேசுங்க நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் ஆகட்டும் அவங்க. ஆனால் இப்போ நாங்களும் நானே சொல்கிறேனே, இன்றைக்கி இந்த செப்டம்பர் 1st ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டிங்க, இன்னும் 5 மாதம் நான் கவர்மெண்ட் நாங்களே சொல்லுவோம், போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்க போது ரெடியாக ரெடியாகவும் நாங்களே சொல்லுவோம். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் என்னென்னா, ஏற்கனவே சிலபஸ் கண்டனம் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். 12th வந்து 35% குறைச்சிருக்கோம், இப்படியே குறைச்சி 1வது வகுப்பு வரைக்கும் 50% நம்ம குறைச்சிருக்கோம் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் குறைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மெயின் சப்ஜெக்ட்டில் தான் குறைச்சிக்க, பிளைண்டாக குறைக்கல, கோர் கான்செப்ட் அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் அந்த குழந்தைங்க அதுக்கு வந்து அட்டன் பண்ணுற அளவுக்காக அந்த மாதிரியான பேஸில் தான் நம்ம வந்து குறைச்சிருக்கோம் நாங்கள். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அது எல்லாமே நம்ம கொண்டு போகும்.